கிச்சா, எப்படி இருக்க? சாரில நான் நல்லா இருக்கனா? என்ன இப்படி உன பார்க்கும் போது தேவதை மாதிரி இருக்க? இல்லனா நான் தேவதை இல்லையா? அப்படி இல்ல, இப்ப பார்க்கும் போது ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்க. இதெல்லாம் ஒரு டிரெஸ் ஆக்கிச்சா? புது ஷர்ட் போடுன்னு நான் சொன்னல, அதுக்காக தான் புது டிரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். கரெக்ட் கரெக்ட். ஏய், இதுவே போதும். போதாது, என்னோட ஹஸ்பண்ட நடிக்க இந்த அழகெல்லாம் போதாது. முதல்ல டிரெஸ் மாத்து. இந்த இத போட்டுக்கோ. பாத்தியா, இப்ப ரொம்ப அழகா இருக்க. கண்ணாடியில பாரு. ஆ, இப்ப கரெக்ட்டா மேட்சிங்கா இருக்கு. மேட் ஃபார் ஈச் अदर. ஐயோ, இந்த விஷயத்தை மறந்துட்டேனே. இது வேண்டாமே. ஒரு பொண்ணோட நெத்தில முதல் முறையை பொட்டு வைக்க வேண்டியது தொட்டு தாலி கட்டின புருஷன் தான். வருங்கால கணவரோட பாவம் எதுக்க? மனசுல வந்துட்டார் போல. குட் ஈவினிங், வாங்க உள்ள வாங்க. எப்படி இருக்கு பாக்குறதுக்கு என் வீடு? வீடா? இது ஒரு குட்டி மாளிகை. தேங்க்ஸ். இவர் எப்பவும் சொல்லுவார் நீங்க ஒரு இன்னசென்ட்னு. அப்படியா? அப்ப மறுபடியும் தேங்க்ஸ். இருந்தாலும் உன்கிட்ட திருட்டுத்தனம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. திருட்டுத்தனமா? அது என்னது? ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கிட்ட வந்து நீங்க மறைச்சிட்டீங்க. என்ன விஷயம்? கல்யாண விஷயம் தான். கடைசி இவருக்கு சொல்லவே இல்ல. எனக்கே தெரியாது. எப்படி சார் இருந்துச்சு? டோட்டலா கொலாப்ஸ் ஆகிட்டேன். எப்படி? ஓவர் எக்ஸ்பென்ஸ், ஓவர் எக்ஸ்பிரஷன், நூல் அளவுல தப்பிச்சிருக்கும். எங்க வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா? கிரேட். நீ ஏன் நின்னுட்டு இருக்க? அதானே, நீங்க உட்காருங்க. நம்மளுக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? அதானே, நான் உட்கார். அம்மா, நீங்க ஏன் இன்னும் சாப்பிடல? சாப்பிடுங்க சார், எல்லாம் உங்களோட படம் தான். இல்ல சார், குடுக்கற சாலரி தானே இது எல்லாமே. அதை சொல்ல வந்தேன். நீங்க ஹனிமூன் எங்க போனீங்க? ஹனிமூன் எங்க சார்? ஊட்டிக்கு. இல்ல, உங்க ஹனிமூன் எனக்கு எப்படி தெரியும்? ஹனிமூன் எங்களுக்கு தான் இல்ல, அது நிறைய இடத்த பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா சார் தான் ஒத்துக்கல. அது வேலை டென்ஷன். அதுதான் கல்யாணம் ஆனதுனால உங்களோட மாடலிங்க விட்டுருவீங்களா? எங்க அதை விட்டுல மனு சார் அப்புறம் கஷ்டப்படுவாரு என்ன சார்? ஆமா, அகிலா கம்பெனியோட நல்ல மாடல் இல்லையா? மாத்திரம் இல்ல, கெரியர் இஸ் கெரியர் இல்ல. ஆமா, நீங்களே அழகா தான் இருக்கீங்க, நீங்க மாடலிங் பண்ணல. அதுக்கு இவர் ஒத்துக்கணும்ல. அதியா சார், உங்களுக்கு தான் மாடல் கேர்ள்ஸ்னா ரொம்ப பிடிக்குமே. சிக்கன் ஃப்ரை ஒரே ஏறிச்சு. யாரு? இந்த கதவை வேற யாரு தட்டுவா? நான் தான் மனோ. உன் மனோ எதுக்கு? இது என்ன கேள்வி? நம்மளுக்குள்ள என்ன ரகசியம்? நம்ம கொஞ்ச நாளை பேசிட்டு இருக்கலாம். தர தர, எனக்கு தூக்கம் வருது மனோ. நான் ஆல்ரெடி படுத்துட்டேன். நம்ம நாளைக்கு பேசலாம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு ஷூட்டிங்கோட விஷயத்தான் பேசணும். அந்த தூக்கத்தை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்கு முன்னாடி கதவை திறந்துடணும். இங்க பாரு, நான் எண்ண போறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. அங்க வந்துட்டியா திருடி? நீ எப்படிங்க? வெல்கம். தேங்க் யூ. நான் தனியா வரல. அப்புறம் நானும் வந்திருக்கேன் மச்சான்.
முதல்ல பாலானுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. எதுக்கு? இதெல்லாம் இவரோட ஐடியா தான். உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓ, இது ஓ ஐடியா இல்ல. தேங்க் யூ, தேங்க் யூ. திடீர்னு பிளான் பண்ணதால தானே இவகிட்ட சொல்ல முடியல. அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்படியே இந்த ஹெல்ப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப எல்லாம் ஓகே தானே? இதுக்கு அப்புறம் நீங்களாச்சும் உங்க விஷயமாச்சு. நான் என் ரூமுக்கு போறேன். ஹேவ் எ நைஸ் டே மச்சான். ஓ, ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. நீ உள்ள போறஞ்சு. நீ உள்ள வச்சுக்கோங்க மச்சான். பாவம் மச்சான். நல்ல இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நம்மளோட ஹனிமூன் இங்க வந்திருக்கலாம். கரெக்ட், நானும் அதை பத்தி தான் யோசிச்சேன். இதை கேட்கவே இல்லை. எங்க நம்ம ஹனிமூன் கப்பல்? யாரு? கிச்சும் அகிலாமா. அவங்க அவங்க ரூம்ல இருப்பாங்க. வாங்க போய் பாக்கலாம். ஏன் அப்படி சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? நம்ம அங்க போய் பாக்கலாம்னா நம்ம கிட்ட சம்பளம் வாங்குறவங்க நம்மள தானே வந்து பாக்கணும். அதுக்கு நான் வந்தது உங்களுக்கு தெரியாதுல்ல? காலையில தெரியும்ல? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்பவே பாக்கணும். உங்களை சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி அவங்களையும் சர்ப்ரைஸ் பண்ணணும். நீங்க தான் இப்போ சொல்லுவீங்க கிச்சன் சொந்த தம்பி மாதிரின்னு. இப்ப மட்டும் என்ன சம்பளக்காரன் ஆயிட்டாரு? அது இல்லடி, இந்த ராத்திரில எதுக்கு அவங்களை தொந்தரவு பண்ணும்? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. நீங்க வரலன்னா நான் போய்க்கிறேன். எங்க ரூம்? இல்ல இல்ல, நானே வரேன். ஆனா இந்த ட்ரெஸ்ல இல்ல. நீ டிராவல் பண்ணி வந்திருக்கல, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அதுவும் சரிதான், நான் சீக்கிரம் வந்துடுறேன். இது பாத்ரூம் இல்ல, அந்த பாத்ரூம். இது வேற ரூம். வேற ரூமா? கிச்சாவோட ரூம். என்னடா பண்ற? காது கேக்கல உனக்கு? நானும் கூட வரணுமா? வரணும் பாவா, கண்டிப்பா வரணும். உன்ன வரங்க அதாவது ரஞ்சயா வந்ததுனால சீக்கிரமா அகிலா ரூமுக்கு போனது. அவரு தான் போன் பண்ணி சொன்னாரு. அவங்க இப்ப நம்மள பாக்க இங்க வருவாங்க. நம்மள பாமா, நீ போடா வெளியா. ஏ, அப்ப என்ன விட்டுட்டு என்ன பண்ணுவ? என்ன அவள வந்துடாம பாத்துக்கோ. அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போறேன்னு சொல்லி இருந்தாங்க. திருப்பி வந்துட்டாங்க, நல்லா போச்சு. ஏசியோட குளிர்ல இந்த மாதிரி கட்டி புடிச்சு தூங்குறது சுகமா இருக்கல என்ன டார்லிங்? சரி, நாங்க இப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு கிஃப்ட். என்னக்கா அது? எழுந்து பாடுறா. இன்னும் வேற என்ன சொல்றது? அப்படி எழுந்துருச்சு வர நிலைமையில நாங்க ரெண்டு பேரும் இல்ல. சீக்கிரம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சொன்ன? குளிருக்கு கட்டி பிடிச்சு படுத்தா நல்லா இருக்கா? சொல்றதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? அப்ப வாயில வந்து சொல்லிட்டேன். போதும், நீ நடிச்சதெல்லாம் போதும். எழுந்து ரூமுக்கு போ. நீதான போட்டுதா?
Hmm.